வணக்கம் பிரதர், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10,500 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா 1GB NVIDIA கிராபிக்ஸ் கார்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன எடிட்டிங் ஃபோட்டோஷாப் சப்போர்ட் ஆகும் நண்பா. பட் லேப்டாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மா 2 kg அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்க வீட்டில் வச்சு யூஸ் பண்ற மாதிரி தான் லேப்டாப் எடுத்துக்கலாம். ஸோ இதுல வந்து ப்ராசர் பார்த்தீங்கன்னா i7 3rd ஜென்ரேஷன், 8GB RAM, 500GB ஹார்ட் டிஸ்க், 15.6 inch ஃபுல் HD டிஸ்பிளே போட வந்திருக்குங்க. பிளஸ் 1GB NVIDIA கிராபிக்ஸ் கார்டு, டெடிக்கேட் கிராபிக்ஸ் கார்டோட வந்திருக்கு. ஸோ பாருங்க, லேப்டாப் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல் லேப்டாப் தான். பட் ஆனால் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறது நல்லா ஸ்பீடாக இருக்குங்க. இந்த லேப்டாப் எதாவது நண்பர்களுக்கு வேணா வாங்கிக்கலாம். இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் நம்ம தரது பார்த்தீங்கன்னா 10,500 ரூபாய்க்கு தரணும்னா இதில் ஒரே ஒரு குவான்டிட்டி தான் வந்திருக்கு. ஸோ மற்றபடி உங்களுக்கு டீட்டெயில் என்னங்கிறது காட்டுறேங்க. ஸோ லேப்டாப்போட மாடல் என்னன்னு பாருங்க, டெல் லேட்டிடியூட் i7-3 மாடலுங்க. ஸோ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் என்னென்னு காட்டுறேன். ஸோ லேப்டாப் நல்லா ஸ்பீடாகவே இருக்குன்னு பாருங்க. நான் டப் டப் டப்னு ஒர்க் ஆகுது. இன்டெல் கோர் i7 3rd ஜென்ரேஷன், 2.6 GHz ஸ்பீடு. கோர் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 core ப்ராசரோட வந்திருக்கு. ரேம் பார்த்தீங்கன்னா 8GB ரேம் இருக்குது, 16GB ரேம் சப்போர்ட் ஆகும். ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 500GB ஹார்ட் டிஸ்க் இருக்குது. பட் ஹார்ட் டிஸ்க் இருந்தாலுமே உங்களுக்கு நல்லா ஸ்பீடு ரொம்பவே நல்லா இருக்கு நண்பா. இதில் பார்த்தீங்கன்னா NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டு, டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1GB NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டோட வந்திருக்குங்க. ஸோ 1GB NVIDIA டெடிக்கேட் கிராஃபிக்ஸ் கார்டோட வந்திருக்கு. இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் நம்ம தரது பார்த்தீங்கன்னா 10,500 ரூபாய்க்கு தரோம். ஒரு லேப்டாப் தான் வந்திருக்கு. ஓகே நண்பா, தேங்க்யூ.